சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் குணமடைந்ததை சிறப்பு பூஜைகள் செய்து கொண்டாடினர். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்த வேளையில் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எனவும், மேலும் சரத்குமார் உடல் நலமுடன் இருப்பதற்கும் கள்ளிடைக்குறிச்சியில் உள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுறை குலசேகரமுடையார் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த ஜூரதேவர் ஆலயத்தில் தொடர்ந்து 3 தினங்களாக அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சிறப்பு பூஜைகள், ஹோம பூஜை, சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை மற்றும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கட்சி நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் செங்குளம் கணேசன் ஏற்பாட்டில், சிங்கை நகர செயலாளர் மாயி கண்ணன், மணிமுத்தாறு நகர துணை செயலாளர் இசைக்கு முத்து, மணிமுத்தாறு நகர இளைஞரணி செயலாளர் மகேஷ், பொட்டல் கிளை செயலாளர் கண்ணபெருமாள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமத்துவ கட்சி தலைவர் மதிப்புக்குரிய சரத்குமார் அவர்கள் 10 தினங்களாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 3 தினங்களாக செங்குளம் மாவட்ட புறநகர் செயலாளர் மதிப்புக்குரிய செங்குளம் கணேசன் அவர்களின் வாழ்க்கைக்கிணங்க கல்லடைக்குறிச்சி அறவளத்தனாகிய சமேத குலசேனூடார் கோயிலில் ஜுரதேவர் என்று சொல்லக்கூடிய திருபாத மூர்த்திக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று மிளகு அரைத்து சாத்தி வெந்நீரால் அபிஷேகம் செய்து 3 தினங்கள் தலைவர் பேரில் அர்ச்சனை செய்யப்பட்டது. இன்றைய தினம் அதை பூர்த்தி செய்யும் வண்ணமாக சுவாமிக்கு சிறப்பு யாகங்களும், அவர் தீர்க்காயுளாக இருக்க வேண்டிய மிருத்யுஞ்சய ஹோமம் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பிரசாதங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் கட்சி புறநகர் செயலாளர் செங்குளம் கணேசன் அவர்களின் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள். தலைவர் அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டி அனைவரின் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் பிரார்த்தனை செய்து சிறப்பு பூஜைகள் இன்றைய தினம் நடைபெற்று அவர் மென்மேலும் விளவல இறைவனை பிரார்த்திக்கும் வண்ணமாகவும், நேற்றைய தினம் அவர் இந்த கொரோனாவிலிருந்து விடுபட்டு அவருடைய இல்லத்தில் சென்று தற்சமயம் அவர் இல்லத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார். அதிலிருந்து பூர்ணமாக குணமாகி சீக்கிரமாக அனைத்து கட்சிகளின் கூட்டத்திலே கலந்து கொண்டு அனைத்து நிர்வாகிகளையும் கலந்து கட்சியை மென்மேலும் வளர பிரார்த்திக்கும் வண்ணமாக இன்றைய தினம் சிறப்பு பூஜையும் நடைபெற்று சிறப்பு யாகங்களும் நடைபெற்றது. அவர் பூரண அருள் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.